Good morning, my dear LKG students. Very good morning. இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸு இங்கிலீஷ் ரைம்ஸ் பார்ட் டூ. என்ன பார்க்க போகிறோம்? அதனுடைய கண்டினியூவேஷன் பார்க்குறோம், சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன ரைம்ஸ் வருமோ அதை பார்க்க போகிறோம், சரிங்களா? சரிப்பா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் ஒரு கேர்ள் இருக்கா பாரு, அந்த கேர்ளோட கையில் என்னப்பா இருக்குது? அது என்ன அனிமல்? ராபிட். என்ன அனிமல்? ராபிட். ராபிட்னா என்னது? முயல். ராபிட்னா என்னப்பா? முயல். அதை எப்படி பிடிச்சி தூக்கணும்? காதை பிடிச்சி தான் தூக்கணும். அதை எப்படி பிடிச்சி தூக்கணும்? காதை பிடிச்சி. முயலை வந்து காதை பிடிச்சி தான் என்ன பண்ணணும்னா தூக்கணும். அந்த கேர்ள் அழகாக அந்த ராபிட்டுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். எஸ், ராபிட்டுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னு தெரியுமா? வெஜிடபிள்ஸ். ராபிட்டுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? வெஜிடபிள்ஸ். அது என்னென்ன ஈட் பண்ணும் அப்படின்னா, கேரட், கேபேஜ். கேரட்னால் உங்களுக்கு தெரியும், அது ஆரஞ்சு கலரில் இருக்கும், அது சாப்பிட்டா நமக்கு கண்ணுக்கு நல்லது இல்லையாப்பா, அந்த கேரட் சாப்பிடும். கேபேஜ்னால் என்னென்னா முட்டைக்கோஸ். கேபேஜ்னால் என்னது? முட்டைக்கோஸ் சாப்பிடும். அப்புறம் டொமேட்டோ சாப்பிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன்ஸ் எல்லாம் சாப்பிடும். க்ரீன்ஸ்னால் என்னது? கீரைகள்லாம் சாப்பிடும். அப்புறம் கிராஸ் சாப்பிடும். கிராஸ்னால் என்னென்னு தெரியுமா? புல். புல்லில் எந்த புல் தெரியுமா அது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும்? அது பார்த்திங்கன்னா வள்ளிக்கொடின்னு சொல்லுவாங்க. டேடியெல்லாம் கேட்டேன்னா தெரியும் வள்ளிக்கொடின்னு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே துளிராக இருக்கும், அப்போ தான் நியூவாக வரும். அந்த மாதிரி லீஃபெல்லாம் பார்த்திங்கன்னா அது நிறைய சாப்பிடும், ஈட் பண்ணும். வள்ளிக்கொடின்னு சொல்லுவாங்க, அதை நிறைய சாப்பிடும் ராபிட். பார்த்திங்கன்னா ராபிட் பார்த்திங்கன்னா அது நம்மளை எதுவுமே பண்ணாது, நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அது பாட்டுக்கு சைலண்ட்டாக வீட்டில் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் ராபிட், சரிங்களா? ராபிட்டுக்கு ரொம்ப பிடிச்சது என்னப்பா? வெஜிடபிள்ஸ் பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சாப்பிடும். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் கிராஸ், புல், இது தான் இந்த ராபிட் ஈட் பண்ணும். அதை எப்படி தூக்கணும்? காது பிடிச்சி தான் தூக்கணும். அது நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அது பாட்டுக்கு சைலண்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ண விட்டோம்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், சரியாடா? ஓகே, இப்போ டுடே கிளாஸ் போகலாமா? பாருங்கள், இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு ரைம்ஸ் சப்பி சிக்ஸ். என்ன ரைம்ஸு? சப்பி சிக்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், சப்பி சிக்ஸ், டிம்பிள்ட் சின், ரோசி லிப்ஸ், டீத் வித்தின், கர்லி ஹேர், வெரி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ, லவ்லி டூ, டீச்சர்ஸ் பெட், இஸ் தட் யூ? எஸ் எஸ் எஸ். சப்பி சிக்ஸ்க்கு உங்களுக்கு ஆல்ரெடி பிஃபோராகவே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேப்பா கிளாஸில். இப்போ அகைன் ஒன் டைம் ஷார்ட்டாக மிஸ் சொல்லிடுறேன். சப்பி சிக்ஸ்னால் சிக்ஸ்னால் கண்ணம், நல்ல சப்பியாக இருக்குது, குண்டாக இருக்க கண்ணம், ஓகேவா? டிம்பிள்டு சின், சின்னுனா மவுத்துக்கு கீழே இருக்குது பாருங்கள், அதுதான் சின்ன. தாவாங்கட்டைன்னு சொல்கிறோம்ல, வாய்க்கு கீழே உள்ள பிளேஸ்க்கு பேர் தான் என்னென்னா சின்ன, அது டிம்பிள்டு சின். ரோஸி லிப்ஸ், ரோஸி லிப்ஸ்னால் நம்மளுடைய லிப்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? டீத் வித்தின், பல்லு உள்ளே இருக்குது, ஓகேவா? நம்ம வாய்க்குள்ளே லிப்ஸ் இருக்குது, லிப்ஸுக்கு உள்ளே டீத்தும் இருக்குது. கேர்லி ஹேர், கேர்லி ஹேர்னால் நல்லா சுருட்டு முடியாக இருக்குது. வெரி ஃபேர், வெரி ஃபேர்னால் அழகாக இருக்கதாக அர்த்தம், வெரி ஃபேர்னா என்னது? அழகாக இருக்குது. ஐஸ் ஆர் ப்ளூ, ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ப்ளூவாக இருக்காது, ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு தான் ப்ளூவாக இருக்கும். கண் வந்து எப்படி இருக்குன்றாங்க? ப்ளூ கலரில் இருக்குது ஐ. லவ்லி டூ, அது பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது அப்படின்றாங்க. டீச்சர்ஸ் பெட், இஸ் தட் யூ? எஸ் எஸ் எஸ். டீச்சர்ஸ் பெட்டுனா டீச்சரோட செல்லம், ஓகேவா? இஸ் தட் யூ? நானும் ஓ மேலே, ஓகேவா? எஸ் எஸ் எஸ். இது இந்த ரைம்ஸ் திரும்ப மிஸ் ஒன் டைம் பாடி காட்டுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. சப்பி சீக்ஸ், டிம்பிள்டு சின், ரோசி லிப்ஸ், டீத் வித்தின், கர்லி ஹேர், வெரி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ, லவ்லி டூ, டீச்சர்ஸ் பெட், இஸ் தட் யூ?
Yes, yes, yes. Okay, vada. Then next rhyme. Humpty Dumpty sat on a wall. Listen, panikunga. Miss own time paadi kattra. Humpty Dumpty sat on a wall. Humpty Dumpty had a great fall. All the king's sons and all the king's men could not put Humpty Dumpty together again. ஹம்ப்டி டம்ப்டின்ற ஒரு பாய் இருந்தாங்க. அவங்க எங்கே செட் பண்ணியிருந்தாங்கன்னா வாலுக்கு ஆனில் செட் பண்ணியிருந்தாங்க. சேட் ஆன் எ வால், சேட்னா இப்போ உட்காந்துருந்தாங்கன்னா சிட்டு. அவங்க முன்னாடி வாலுக்கு மேலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உட்காந்துருந்தாங்க. சேட் ஆன் எ வால், சேட் ஆன் எ வால், வால் மேலே உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வாலில் உட்கார முடியலை அவங்களால சரியாக. அதனால் அவங்க வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. ஹேட் அ கிரேட் ஃபால், கீழே விழுந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த சைடில் கிங்ஸ் எல்லாம் ஹார்சஸில் வந்தாங்க. ஆல் த கிங்ஸ் அண்டு ஆல் த கிங்ஸ் மேன், ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மேன், ஹார்சஸில் எல்லோரும் கிங்ஸ் எல்லாம் வந்தாங்க. அந்த வழியாக குட் நாட் புட் ஹம்ப்டி டம்ப்டி டுகெதர் அகைன். அவனால் திரும்ப எல்லோரும் ட்ரை பண்ணி உட்கார வச்சு பார்த்தாங்க, முடியலை. அவனால் என்ன பண்ண முடியல, உட்கார முடியலை. அவன் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருந்தான், வலிக்கு வலிக்கு விழுந்துகிட்டே இருந்தான். ஏன் அப்படி அவன் வலிக்கு வலிக்கு விழுந்துகிட்டே இருந்தான் அப்படின்னா, அவனால் ஒரு நம்மளை மாதிரி ஒரு நார்மலான ஷேஃபில் இல்லை. அவன் எப்படி இருக்கானா, ரொம்ப ஷார்ட்டாக ஓவல் ஷேஃபில் அப்படியே இருக்கான். குண்டான ஒரு பையனாக இருக்கான். அவனால் சரியாக உட்காரவே முடியல. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அந்த வாலில் சிட் பண்ண முடியாமல் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், வலிக்கு வலிக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். ஓகே வாடா, இதுதான் இந்த ரைமோடைய மீனிங். ஒரு பாய் ஹம்ப்டி டம்ப்டின்னு இருக்கான். அந்த பாயால் வாலுக்கு ஆனில் சிட் பண்ண முடியலை. அதனால் அந்த பக்கமாக வந்த காம்பவுண்டு வாலில் உட்காந்துருந்தான். அது ஒரு பெரிய பேலஸ். அந்த காம்பவுண்டு மேலே ஏறி உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனால் சரியாக உட்கார முடியலை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேலை வந்த ஹார்ஸில் வந்த கிங்ஸ் எல்லாம் வந்து அவனை என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு பார்த்தாங்க. உட்கார வைக்க முடியலை, சாரிடா, உட்கார வைக்க முடியலை. அதனால் என்ன பண்ணாங்க, அந்த ஹம்ப்டியை திரும்ப திரும்ப டூகெதர் அகைன் திரும்ப திரும்ப என்ன பண்ணாங்க, உட்கார வச்சு பார்த்தாங்க. உட்கார வைக்க முடியல. ஓகேவா, சரி பாருங்கள். ஹம்ப்டி டம்ப்டி சட் அன் எ வால், ஹம்ப்டி டம்ப்டி ஹேட் அ கிரேட் ஃபால், ஆல் த கிங்ஸ் ஆஸ் அண்ட் ஆல் த கிங்ஸ் மேன் குட் நாட் புட் ஹம்ப்டி டம்ப்டி டூகெதர் அகைன். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ரைம். ரைன் ரைன் கோ அவே, அந்த ரைம் பார்க்க போகிறோம். ரைன்னா என்னடா, மலை. ரைன்னா என்னது, மலை. ஓகேவா, அந்த ரைனை நம்ம என்ன பண்ணுறோம், மலையே மலையே போ, இன்றைக்கி வராத. இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிறேன், நான் ப்ளே பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அப்போ வந்து நீ நான் மலையை நிறைய கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பாய் வந்து என்ன பண்ணுறான், அவன் மலைக்கிட்ட கேட்குறான். ஓகேவா, அந்த பாயோட பேர் என்னென்னா ஜானி. அந்த பாயோட பேர் என்னது, ஜானி. இப்போ நீ கூட என்ன பண்ணலாம், காடுக்கிட்ட கேட்டுக்கலாம், மலையை மலையை இப்போ போயிடு, அப்புறமா வா, நாங்கள் இப்போ தானே விளையாட ஆரம்பிச்சிருக்கோம், வேண்டாம் வேண்டாம், கிரவுண்டெல்லாம் ஈரமாயிரும், இப்போ போயிடு, அப்புறமா வா அப்படின்னு சொல்லுவோம்னு. அப்போ அந்த மாதிரி இந்த ஜானின்ற பாய் வந்து என்ன பண்ணுறான், மலைக்கிட்ட கேட்குறான், மலையே மலையே இப்போ வராத, நீ போயிட்டு அப்புறமா வா, நான் இப்போ விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இந்த ரைம் பார்க்கலாமா, பாருங்கள். ரைன் ரைன் கோ அவே, கம் அகைன் அனதர் டே, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு ப்ளே, ரைன் ரைன் கோ அவே. என்ன பண்ணுறான், மலையே மலையே போ, இப்போ போயிட்டு அப்புறமா திரும்பி வா, லிட்டில் ஜானி தானே, சின்ன பையனா, நான் விளையாண்டுக்கிறேன், மலையே மலையே போ போ அப்படின்றான். சரியா பாருங்கள். ரைன் ரைன் கோ அவே, கம் அகைன் அனதர் டே, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு ப்ளே, ரைன் ரைன் கோ அவே. ஓகேவாடா, நெக்ஸ்ட் ரைம் பாருங்கள். டூ லிட்டில் ஹேண்ட்ஸ் கோ, clap clap clap, two little leg goes, tap tap tap, two little eyes are open wide, and one little head goes side to side. இந்த ரைமில் என்னென்னப்பா, நம்ம பார்ட்ஸை பற்றி தான். பார்ட்ஸ்னால் என்னது, நம்மளுடைய உடம்பில் இருக்க உறுப்புகள் தான். ஓகேவா, இப்போ நமக்கு எத்தனை ஹேண்டு கொடுத்துருக்காங்க, காடு
டூ ஹேண்டு கொடுத்துருக்காங்க. அந்த டூ ஹேண்ட்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாப் பண்ணுவோம். எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள். கிளாப் பண்ணிங்களா? ஸோ அந்த டூ ஹேண்டுனால் நம்ம என்ன பண்ணுறோம், தட்டுறோம். தட்டுறது மூலியமாக ஒரு சத்தம் கிடைக்குது இல்லையா, அதுதான் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? அதுதான் என்ன பண்ணுறோம், கிளாப் பண்ணுறோம். டூ ஹேண்ட் இருக்குது, அந்த டூ ஹேண்ட்னால் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாப் பண்ணுறோம். ஓகேவா? டூ ஹேண்ட்ஸ்னால. அடுத்து லெக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, கார்டு டூ லெக்கு. கால் லெக்குனா என்னது, கால். கால் எத்தனை கால் இருக்குது, எல்லாருக்கும் டூ இருக்கா இல்லையாப்பா? அதனால் என்ன பண்ணுறோம், தட்டுறோமா இல்லையா, தட்டுங்க. தட்டுறீங்களா? அந்த டூ லெக்னால் நம்ம என்ன பண்ணுறோம், டேப் டேப் டேப்னு தட்டுறோம். ஓகேவா? அடுத்து ஐஸு. ஐஸ்னா என்னது, கண். ஐஸ்னா என்னது, கண். நமக்கு எத்தனை கண் இருக்குது, டூ இருக்கா இல்லையாப்பா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோமா இல்லையா, அதான். டூ ஐஸ், டூ லிட்டில் ஐஸ் சார் ஓப்பன் பைடு. டூ லிட்டில் ஐஸால் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அண்டு ஒன் லிட்டில் ஹெட் கோஸ், தலை நமக்கு எத்தனை கொடுத்துருக்காரு, காடு. தலை யாருக்காவது ரெண்டு தலை இருக்காப்பா? இல்லை, கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு தலை, ஒரே ஒரு ஹெட்டு தான் கொடுத்துருக்காரு. அந்த ஹெட்டுனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிட்டு இங்கிட்டு திரும்பி திரும்பி பார்க்குறோம். நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேவா? டிசைன் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணுறதுனா சுற்றி சுற்றி பார்க்க முடியாது. நம்ம உடம்போடு சுற்றினாதான் தலையும் சேர்ந்து சுற்றும். நம்ம உடம்பு ஒரே இடத்துட்டே நின்று தலை மட்டும் சுற்றுதா பாருங்கள், சுற்றாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்குவோம், சைட்லேயும் சைட்லேயும் பார்த்துக்குவோம். அதான் சைட் டு சைடு, நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த ரைமோட மீனிங் பாருங்கள். டூ லிட்டில் ஹேண்ட்ஸ் கோ கிளாப் கிளாப் கிளாப், டூ லிட்டில் லெட் கோஸ் டாப் டாப் டாப், டூ லிட்டில் ஐஸ் ஆர் ஓப்பன் வைட், அண்ட் ஒன் லிட்டில் ஹெட் கோஸ் சைட் டு சைட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ரைம் ரொம்ப ஈஸியான ரைம், நீங்கள் ப்ளே பண்ணுற ரைம் தான் இதுவும். ப்ளே பண்ணுவீங்களாப்பா சர்க்கிளா? அப்போ என்ன ப்ளே பண்ணுவீங்க? வெரி குட், ரிங்கா ரிங்கா ரோசஸ். அதுதான் பாருங்கள், நாலஞ்சு பேர் என்ன பண்ணிக்கிறீங்க, சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் கிளாஸில் எல்லோரும் சேர்ந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்குவீங்க. எல்லோரும் கையை ஜாயின் பண்ணி பிடிச்சிக்குவீங்க. ஜாயின் பண்ணி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், சுற்றி சுற்றி வருவோமா இல்லையா? அப்போ சிங் பண்ணுற பாட்டு தான் இது. ஓகேவா? பாருங்கள், ரிங்கா ரிங்கா ரோசஸ் எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் பைசஸ், ஹஸ்ஸா புஸ்ஸா வி ஆல் ஃபால் டவுன். ரிங்குனால ரவுண்டு, ரிங்குனா என்னப்பா, ரவுண்டு, ஒரு வட்டம். ஓகேவா? அந்த வட்டத்தை என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் ஹேண்டை ஜாயின் பண்ணி நல்லா சுற்றி சுற்றி வரீங்க, சுற்றி 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 வரீங்க. ஓகேவா? வரும்போது என்ன பண்ணுற, பாக்கெட் ஃபுல்லாக பைசஸ், உன் பாக்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது, பைசா இருக்குது. பைசஸ், பைசஸ்னா காசு. ஓகேவா? உன் பாக்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குது, பைசா இருக்குது. ஹஸ்ஸா, ஹஸானா இந்த சைடு திரும்பும் போது ஒரு சவுண்டு, அங்கிட்டு திரும்பும் போது புஸ்ஸா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஹஸ்ஸா புஸ்ஸா, ஹஸ்ஸா புஸ்ஸா சவுண்டு. வி ஆல் ஃபால் டவுன், வி ஆல் ஃபால் டவுன்னா என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே அப்படியே கைப்பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறீங்க, சரியா? வி ஆல் ஃபால் டவுனா எல்லாருமே கீழே என்ன பண்ணிடுறீங்க, ஃபால் டவுன் ஆகிடுறீங்க, விழுந்துடுறீங்க. ஓகேவாடா? இதுதான் இந்த ரைமுக்கு உண்டான மீனிங். மிஸ் பாடி காட்டுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் எ பாக்கெட் ஃபுல் ஆஃப் பைசஸ், ஹஸ்ஸா புஸ்ஸா வி ஆல் ஃபால் டவுன். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த இந்த கிளாஸில் வந்து ஃபைவ் ரைம்ஸ் பார்த்துருக்கோம். நல்லா அகைன் ஒன் டைம் நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கண்டிப்பாக வரும், அதுக்காக தான் மிஸ் சொல்லிகிட்ருக்கேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், சப்பி சிக்ஸ் டிம்பிள்ட் சின், ரோசி லிப்ஸ் டீத் வித்தின், கர்லி ஹேர் வெரி ஃபேர், ஐஸ் ஆர் ப்ளூ லவ்லி டூ, டீச்சர்ஸ் பெட் இஸ் தட் யூ, எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் ரேங், ஹம்டி டம்டி செட் அண்ட் எ வால், ஹம்டி டம்டி ஹேட் எ கிரேட் ஃபால், ஆல் த கிங்ஸ் ஆசன் அண்ட் ஆல் த கிங்ஸ் மேன் குட் நாட் புட் ஹம்டி டம்டி டுகெதர் அகைன். இந்த ரைம் அகைன் ஒன் டைம் பாடி காட்டுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஹம்டி டம்டி செட் அண்ட் எ வால், ஹம்டி டம்டி ஹேட் எ கிரேட் ஃபால், ஆல் த கிங்ஸ் ஆசன் அண்ட் ஆல் த கிங்ஸ் மேன் குட் நாட் புட்
Humpty Dumpty together again. Okay, next rhyme. Run, run, go away. Come again another day. Little Johnny wants to play. Run, run, go away. Next. Two little hands go. Clap, clap, clap. Two little legs go. Tap, tap, tap. Two little eyes are open wide. And one little head goes side to side. Okay. Last rhyme. Ringa, ringa, roses. A pocket full of spices. Hussa, bussa. We all fall down. Okay. In the class la ungalku 5 rhymes revision pannirken. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. நியூ மிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இமேஜஸ் நிறைய எடுத்து போட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லா வாய்ஸும் எந்த மிஸ் எல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் எல்கேஜி கண்டிப்பாக லிசன் பண்ணும். உங்களுக்காக பாருங்கள் நியூவாக எவ்வளோ க்ரியேட்டிவோட நிறைய வந்து உங்களுக்காக பிக்சர்ஸ் எடுத்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்காக பிக்சர்ஸ் எடுத்து அனுப்பிச்சிட்ருக்கோம். சரியாப்பா, அதனால் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா கிளாஸையுமே லிசன் பண்ணுங்கள் எல்கேஜி. ஓகேவா? பாருங்கள் நெக்ஸ்ட்டு. இது என்ன பிக்சர்னு தெரியுதா? இது என்ன அனிமல் மூவ் பண்ணிகிட்ருக்கு? ரேபிட். என்ன அனிமல் மூவ் பண்ணிகிட்ருக்கு? ரேபிட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதே ரேபிட்டை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. ஓகேவா? இப்போ ரேபிட் வந்து ஒரு பெரிய காடு, அந்த பெரிய ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட்டில் எல்லா அனிமல்ஸும் இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பசிக்காக எல்லா அனிமல்ஸும் அப்படியே சுற்றி சுற்றி வந்துச்சு. பசியில் எங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துச்சுங்க. அப்போதைக்கும் ஒரு ஐலாண்ட். ஐலாண்டாக என்ன சொல்லியிருக்கேன்ப்பா மிஸ்ஸு, ஃபோர் சைட்ஸு வாட்டர் இருக்கும், நடுவில் லேண்டு இருக்கும். அதுதானே ஐலாண்ட். படிச்சிருக்கேல கலர்ஸ், ஏபிசியின் கலர்ஸ் புக்கில் உங்களுக்கு வருது ஐலாண்ட். படிச்சிருக்கேன் இல்லையா? ஓகேவா? அந்த ஐலாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அங்கே ஒரு குட்டியாக என்ன இருக்குன்னா, அதில் ஒரு குட்டி ஃபாரஸ்ட் இருக்குது. ஓகேவா? அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து என்ன இருக்குன்னா, நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மரமாக இருக்குது. நிறைய பழங்களாக இருக்குது அந்த மரத்தில். அங்கே நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள். ஸோ அந்த பழத்தை என்ன பண்ணச்சுங்க, எல்லோரும் போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடும். அந்த பழத்தை போய் பறித்து சாப்பிட முடியாது எல்லா அனிமனாலையும். ஏன் அப்படின்னா, அந்த ஐலாண்ட் சுற்றி இருக்க வாட்டர் இருக்கு இல்லையாப்பா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நிறைய குரொக்கடைல். குரொக்கடைல்னால் என்னது? முதலை. குரொக்கடைல்னால் என்னது? முதலை. நிறைய முதலை இருந்துச்சான் அதுக்குள்ளே. அப்போது ஒரே ஒரு நாள் என்ன செஞ்சிச்சான், இந்த முயல் போய் அந்த பாண்டுக்கிட்ட நின்றுச்சான், அந்த ஐலாண்ட்கிட்ட நின்றுச்சான். அங்கே நின்று பார்த்துச்சான், ஐயோ நமக்கு இவ்வளோ பசியாக இருக்குது, இந்த பழங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக ஆயிருமே, என்ன பண்ணுறது, அதை எப்படி போய் நம்ம சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இந்த முயல் என்ன பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த முயல். அப்போதைக்கும் அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்ன ஐடியா அப்படின்னா, முதலைங்கள்ட நம்ம வர சொல்லுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி முதலையெல்லாம் கூப்பிடுது. கரையிலே நின்றுக்கிட்டு, முதலைகளா எல்லாரும் கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரேபிட் என்ன பண்ணுது, கூப்பிடுது. க்ரொக்கடைல் கம் டவுன், சாரி கம்மப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. மேலே வாங்க, மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. சரின்னு எல்லா முதலையும் என்ன பண்ணுது, மேலே வருது. மேலே வந்துட்டு, ஏன் எதுக்காக எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு முதலை கேட்குது. ஒரு நம்ம காட்டில் சிங்கராஜா எல்லா விலங்குகளுக்கும் என்ன விருந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுது இந்த முயல். எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜா விருந்து வச்சுருக்காரு, அதுக்காக உங்களையும் கூப்பிடலான்னு சொன்னார். அதுக்காக என்னை போய் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எண்ணிட்டு வர சொன்னாங்க, கவுண்ட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் இப்போ கவுண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படியா, எங்களையும்மா கூப்பிட்டாரு? நிஜமாக தான்,
உங்களை என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லுது. அதுக்கு முன்னாடி முயல் சொல்லுது முதலைகிட்ட, நான் உங்களை கவுண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி நீ எங்களை என்ன எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா முதல்ல கடித்து சாப்பிட்ருந்தானே இப்போ ராபிட்டை, அதனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க நீ எங்கே என்னை எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுது. சரின்னா அந்த முதலைங்களை என்ன சொல்லுது, சரி உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரோம் நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், சரி அப்படின்னா நான் உங்களை கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. இப்படி இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்கக்கங்கே இருக்கீங்க, என்னால் கவுண்ட் பண்ண முடியாது, எல்லாரும் ஒன் பை ஒன்னாக லைனாக நில்லுங்க. நீங்கள் இப்போ ப்ரேயருக்கு வந்தீங்கன்னா எப்படி நிற்பீங்க, வரிசையாக நிற்பீங்களப்பா, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்னு லைனாக நிற்பீங்க. அது மாதிரி நில்லுங்க, போங்க லைனில் நில்லுங்க, நான் அப்போ தான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்லுது. சரின்னு உங்கள் முதுகில் நான் ஜம்ப் பண்ணி அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி என்ன பண்ணுச்சுன்னா ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த ஐலாண்டுக்கு போயிடுச்சு. அங்கே போய் என்ன பண்ணுது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறித்து சாப்பிடுது, எல்லாத்தையும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த முதலைங்க பார்க்குது, என்னடா முயல் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே, என்னாச்சுன்னு இந்த முதலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. உடனே திரும்பி வருது முயல். முதலை கேட்குது, முயலே இவ்வளோ நேரம் நீ அங்கே என்ன செஞ்ச, உனக்காக நாங்கள் எல்லாரும் அப்படியே நின்றுகிட்டே இருக்கோம்ல, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லுது. ஆமாம் நான் அங்கே போனேன்னா அங்கே உள்ள விலங்குகளை எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் அதே மாதிரியே நில்லுங்க, திரும்ப நான் உங்களை கவுண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, அதே மாதிரியே லைனாக நிற்க சொன்னிச்சு. அதே மாதிரியே அந்த முதலைகளும் என்ன செஞ்சிச்சு, முயலை நம்பி நின்றுச்சு லைனில். முதலை உடனே இந்த முயல் என்ன செஞ்சிருச்சு, அந்த மாதிரியே திரும்பி ரிட்டனும் குதிச்சு போயிருச்சு அந்த கரைக்கு. முதலைகளை உங்களை ஏமாத்துறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு, அது இல்லாமல் ரொம்ப நாளாக அந்த பழத்தை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நான் இப்போ போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுச்சுப்பா அந்த ராபிட். நல்லா இருந்துச்சா? ஓகே, இந்த கதையை கேட்டுட்டு மட்டும்னு இருந்துடாதீங்க, ரயன்ஸை எல்லோரும் என்ன பண்ணுங்கள், கேட்டு லிசன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.